வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறது வீட்டில் உட்காந்து நீங்கள் எப்படி பிஸ்னஸ் 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரை எப்படி சம்பாதிக்கலாம்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்க்குறது இந்த மிஷின் பாருங்க, நாங்கள் ஒர்க்கிங் கண்டிஷனில் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ பாருங்கள், இது பிரிண்ட் ஆகுது உங்களுக்கு, இது தோனா கப்ஸ் பிரிண்ட் ஆகுது. ஹைட்ராலிக் மிஷின், இது ஒரு மிஷின், ஆனால் மல்டி பர்பஸ் இருக்குது. இதில் நீங்கள் பஃபர் பிளேஸ் பண்ணிக்கலாம், தோனா பண்ணிக்கலாம், ஸ்க்ரப்பர் மிஷின் பண்ணிக்கலாம், அப்போ ஸ்லிப்பர் வேற நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பார்க்குறது நீங்கள் சாம்பிராணி கப் மிக்கி மிஷின், இதில் மெட்டீரியல்ஸ் போடுவாங்க. இந்த மெட்டீரியல் போஸ்ட் இதில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி பண்ணணும், நான் உங்களுக்கு பைபேக் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் நான் உங்கள் சொல்ல போகிறேன். பைபேக் பிஸ்னஸ் என்னென்ன, இப்போது ஒரு டோட்டல் பேக்ஸ் பர் டேயில் நீங்கள் 16 பேக்ஸ் பண்ணுறீங்கன்னா பர் பேக் பே அவுட் உங்களுக்கு 300 ருபீஸ். அதே நீங்கள் பே அவுட் ஃபார் 16 பேக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 16 × 300 = 800 நீங்கள் பண்ணுறீங்களா, ஒரு மாதத்துக்கு நீங்கள் 1,44,000 ரூபா நீங்கள் சம்பாதிக்கலாம். அதுவும் வீட்டில் உட்காந்து லேடிஸ் கேர்ள், இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிஸ்னஸாக நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். வணக்கம் மக்களே, உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன் எங்கள் கம்பெனி எஸ்எஸ்ஜி குளோபலில். இப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, வீட்டில் உட்காந்துக்கிட்டு எப்படி 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கலான்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிய போகிறோம். இப்போது உங்கள் இது வந்து என்னென்னா, மெயினாக இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி ரெடி பண்ணால் அது நீங்கள் வெறும் ரெடி பண்ணுற மாதிரி தான், இது வாங்குறது விற்கிறது உங்களுக்கு மார்க்கெட்டிங்கு அதெல்லாம் நாங்களும் உங்களுக்கு பண்ணித்தரோம். இன்கேஸ் நீங்கள் மஷின் வாங்கி நீங்கள் ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டீங்க, உங்களால் வாங்க வெளியே போய் எங்கேயும் விற்க முடியல, எதுவும் பண்ண முடியலைன்னா நீங்கள் அதை எங்கள் கிட்டேயும் நீங்கள் செல் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் மார்க்கெட்டிங்கை வந்து ஹெல்ப் பண்ணால் அதுவும் நாங்களும் உங்களுக்கு பண்ணித்தரோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறது வீட்டில் உட்காந்து நீங்கள் எப்படி பிஸ்னஸ் 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரை எப்படி சம்பாதிக்கலான்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு சைஸ் டை நீங்கள் பார்க்கலாம், இல்லை பஃபர் பிளேஸ்டு டை இருக்குது, சிங்கிள் இருக்குது, ஒவ்வொரு சைஸ் இன்ச்சஸ் சைஸில் உங்களுக்கு டை இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இது கிராங்க் மிஷின், இது தோனா கப் மிஷின், இது இல்லை சிங்கிளும் போடலாம், சின்ன சைஸ் போட்டு நீங்கள் அது பார்க்கலாம். இப்போ இது ரெட் கலர்து பார்க்குறது நீங்கள், இது சின்ன தோனா, இது கிராங்க் மிஷின், இதுவும் ஆட்டோமேட்டிக். இப்போ இது பார்க்குறது நீங்கள், இது 2 சைஸ் உள்ளது, 3 இன்ச்சும் இருக்குது, 8 இன்ச் இருக்குது, 12 இன்ச்சஸ் இருக்குது, இதுவும் ஆட்டோமேட்டிக் கிராங்க் மிஷின். இது பார்க்குறது இது ஹைட்ராலிக் மிஷின், இது சிங்கிள் டைம் பண்ணலாம், இதில் நீங்கள் பஃபர் பிளேட்ஸும் பண்ணிக்கலாம். இது ஹைட்ராலிக், இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு. இதில் பாருங்கள், ஹீட் தெரப்பி எல்லாம் இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே டவுன் பண்ணிக்கலாம், பண்ணி இது பாருங்கள், உள்ளே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்குதுல்ல, ஃபுல்லு ஃபங்க்ஷனிங் இருக்குது. இதில் மேனுவலையும் பண்ணிக்கலாம், லெக் இருக்குது, லெக்கில் இருக்குது. இப்போ மேனுவல்னால் கையிலாலும் பண்ணிக்கலாம், லெக்லேயும் பண்ணிக்கலாம். இதில் இது ஆட்டோமேட்டிக் இந்த மிஷினு. இதில் உங்களது தோனாவும் இருக்குது, பஃபர் பிளேஸும் நீங்கள் டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், யார் வேணால் இது இதை யூஸ் பண்ணிக்கலாம், இது அவ்வளோ டஃப்பும் இல்லை. இப்போ பாருங்கள், இதை நான் ஆன் பண்ணுறேன், எம்சிபி இருக்குது இங்கே, நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேலை உங்களுக்கு வரும். பார்க்குறது இந்த மிஷின் பாருங்க, நாங்கள் ஒர்க்கிங் கண்டிஷனில் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ பாருங்கள், இது பிரிண்ட் ஆகுது உங்களுக்கு, இது தோனா கப்ஸ் பிரிண்ட் ஆகுது. இந்த வேலை உங்களுக்கு தோனா பிளேட், இதிலே நீங்கள் பஃபரும் போடலாம், பஃபரும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ப்ரெஸ் ஆகுதோ அப்படியே உங்களுக்கு அந்த தோனா ப்ளோ ஆகிட்டு வெளியில் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ ரோல்ஸ் இருக்குது, அப்போ உங்களுக்கு பனானா ரோல்ஸ் வேணும்னா பனானா ரோல்ஸில் நீங்கள் எடுக்கலாம். எங்கள்கிட்ட ஆல் டைப்ஸ் ஆஃப் பஃபர் பிளேஸ்டும் தோனா சைஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். அடுத்தது இருக்குது இது ஹைட்ராலிக் மிஷின், இது ஒரு மிஷின் ஆனால் மல்டி பர்பஸ் இருக்குதுல்ல. இதில் நீங்கள் பஃபர் பிளேஸ் பண்ணிக்கலாம், தோனா பண்ணிக்கலாம், ஸ்க்ரப்பர் மிஷின் பண்ணிக்கலாம், அப்போ ஸ்லிப்பர் வேறு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது சேம் த கண்டிஷன், ஹீட்டிங் ப்ரெஸ்ஸு இல்லை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ போடுறீங்கன்னா அப் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் ஆனக்கப்புறம் நீங்கள் டவுன் பண்ணிங்களா ஆட்டோமேட்டிக் ப்ரிண்ட் வந்துடும். உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ பஃபர் பிளேஸ் எப்படி பண்ணுறோன்னு. இப்போ பாருங்கள், இப்போ இங்கேருந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேப்பர்ஸ் வைக்கிறோம். இங்கே இதை நீங்கள் ஆஃப் பண்ணீங்கன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு அழகான பேப்பர் பிளேஸ், பஃபர் பிளேஸ் தயாராக வந்துடுச்சு. இப்போ இதில் நீங்கள் இந்த மல்டி பர்பஸ், இதில் நீங்கள் ஸ்க்ரப்பர் பண்ணலாம்,
ஸ்லீப்பர்ஸ் பண்ணலாம், தோனா கப்பு நீங்கள் ரெடி பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு மிஷினை காட்டி கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் இதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம், இது ஆட்டோமேட்டிக் தான், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு. இப்போ இதில் நீங்கள் மேனுவலும் பண்ணலாம், லெக் த்ரூவும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள் அழகான பேப்பர் கப்பர் பிளேஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இருக்குது எப்படி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி பஃபர் பிளேஸ் வெளியில் வருதோ ஆட்டோமேட்டிக்லி ப்ளோ பண்ணி உங்களுக்கு பிளேஸ் வெளியில் வந்துடும். இது ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு இதில் நீங்கள் ரெண்டு ரோல்ஸும் வைக்கலாம், சிங்கிள் ரோல்ஸும் வச்சுக்கலாம், ஃபோர் ரோல்ஸும் வச்சுக்கலாம். இதில் இதே மாதிரி பேக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களுக்கு பைபேக்காக அனுப்பலாம். இதே மாதிரி ஒரு போனி பையை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு பைபேக் அனுப்பலாம். இது நீங்கள் ரோல்ஸு, இது சில்வர் ஃபாயில் ரோல்ஸ் இருக்குது. உங்களுக்கு பனானா ரோல்ஸ் வேணும்னா பனானாஸ் டிஃப்ரெண்ட் சைஸில் எங்கள்கிட்ட ரோல்ஸ் அவைலபிளாக இருக்குது. பார்க்குறது நீங்கள் சாம்பிராணி கப் மேக்கிங் மிஷின். இதில் மெட்டீரியல்ஸ் போடுவாங்க, இந்த மெட்டீரியல் போஸ்ட் இதில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி பண்ணணும், மேனுவலாக நீங்கள் ஹேண்டியாக பண்ணிங்களா, இந்த ரொட்டோடைட்டு இதில் வந்துட்டு நீங்கள் இப்படி ஃபுல் மேலே பண்ணிங்கன்னா இந்த கப் மேலே வந்துடும், உங்களுக்கு இது கப் ரெடி ஆயிரும். ரெடி ஆனக்கப்புறம் உங்களுக்கு இந்த வேயில் உங்களுக்கு சாம்பிராணி வரும். இல்லை நான் உங்களுக்கு பைபேக் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பைபேக் பிஸ்னஸ் என்னென்ன, இப்போது ஒரு நாளைக்கு பர் டேயில் நீங்கள் 16,000 பீசஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 8 hours நீங்கள் 16 பேக்ஸ் பண்ண சமையலில் உங்களுக்கு 300 சார்ஜ். டோட்டல் பேக்ஸ் பர் டேயில் நீங்கள் 16 பேக்ஸ் பண்ணுறீங்கன்னா பர் பேக் பே அவுட் உங்களுக்கு 300 rupees. அதே நீங்கள் பே அவுட் ஃபார் 16 பேக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 16 × 300 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4,800 rupees நீங்கள் பர் டேயில் நீங்கள் இன்கம் சம்பாதிக்கலாம். அதே நீங்கள் மந்த்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மந்த்லி நீங்கள் இன்கம் பார்க்கணுன்னா நீங்கள் 4,800 நீங்கள் பண்ணுறீங்களா, ஒரு மாதத்துக்கு நீங்கள் 144,000 நீங்கள் சம்பாதிக்கலாம். அதுவும் வீட்டில் உட்காந்து லேடிஸ்கள் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிஸ்னஸாக நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம்.